வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, முருங்கைக்கீரை சப்பாத்தி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாமா. கோதுமை மாவு, முருங்கைக்கீரை அலசி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், தாளிக்கிறதுக்கு சீரகம். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம அது பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம் போட்டாச்சு. சீரகம் பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ அதில் முருங்கைக்கீரையை சேர்த்துடணும். அந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்போ 1 சின்ன டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கீரையிலே ஆட் பண்ணி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கிட்டு இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இதில் கோதுமை மாவு கலந்து நம்ம தண்ணி சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பேசிக்கலாம். தண்ணி விட்டு இப்போ இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் அதுக்கு தேவையான உப்பு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை சப்பாத்தி போல் பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு போல் தண்ணி விட்டு மெது மெதுவாக தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி சப்பாத்தி போல் திரட்டிக்க வேண்டியிருப்போம். இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி உருண்டெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்தி திரட்டலாம். இது ரெகுலர் சப்பாத்தி போல் மாவு போட்டு கோதுமை மாவு போட்டு திரட்ட வேண்டியது தான். பட் இது ரவுண்டாக வராது, ஏன்னா அதில் கீரை இருக்கிறதுனால மெலிசாக வரும். ஆனால் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ஒரு குக்கி கட்டர் இல்லைன்னா ஒரு கிண்ணம் வச்சு கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆகி போச்சு. இப்போ நம்ம அதில் எண்ணெய் விட்டு சுட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் கிடையாது, எண்ணெய் விடலைன்னா கூட இது சாஃப்டாக தான் இருக்கும்.
இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் வச்சிடலாம். நம்ம அதே போல் இப்போ இன்னும் ரெண்டு சப்பாத்தி சுட்டு டோட்டலாக மூணு சப்பாத்தி சுட்டிருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் பசி எடுக்காது, அப்புறம் ரொம்ப ஹெல்தி. இது பசங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுமாதிரி ரோல் பண்ணி கெச்சப் கூட வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.